கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பேஷன் ஃப்ரூட் ஒயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பேஷன் ஃப்ரூட் ஒரு 50 பேஷன் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து விதையும் ஜூஸும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. நமக்கு இப்போ 1 kg மேலேயே வந்து ஜூஸ் வந்து சீட்ஸும் ஜூஸும் சேர்ந்து கிடைக்குது. இப்போ ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜூஸ் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டை 2 துண்டு, 3 ஸ்டார் பூ, 1-6 கிராம்பு எடுத்திருக்கோம். பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்பூ, 1 கிராம்பு, கோதுமை வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து 1¼ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சுகர் வந்து 1¼ கிலோ ஆட் பண்ணுறோம். நம்ம 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1¼ கிலோ அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பரணி மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரணியில் ஊற்றி வைக்கிறப்ப கம்ப்ளீட்டாக நல்லா தண்ணி ஹாட் வாட்டர் வந்து ஆறி இருக்கணுங்க. பரணிக்கு அப்படியே மூடி போட்டுடலாம். இன்னொரு துணி வச்சு நல்லா கட்டிடலாம். இப்போ இதை அப்படியே 21 நாள் 21 டேஸ் வந்து நம்ம காற்று போகாத டார்க் ரூமில் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பேஷன் ஃப்ரூட் ஒயின் வந்து 21 டேஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து 11 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒயின் எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கள். நான் க்ளோஸ் பண்ண பிறகும் கூட இங்கே பாருங்கள் கொசுலாம் வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு மேலே, மூடியெல்லாம் அந்த மாதிரி சீட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் துணி நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அரிப்பு வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒயிட் துணி எதுக்கு வச்சுருக்கோம்னா லைட்டாக அந்த டஸ்ட் இருந்தால் கூட ஃபில்டராகி வந்துடும். பாருங்கள் இப்போ நல்ல க்ளீன் ஒயின் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ 11 டேஸில் நம்ம வந்து எடுத்துருக்கோம். 11 டேஸில் இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம 21 டேஸ் சொல்லியிருந்தோம். இன்னொரு 10 டேஸ் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த பாட்டிலில் நம்ம ஒயினை வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் பாட்டிலில் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பாட்டிலையும் நம்ம வந்து மறுபடியும் 10 டேஸ் வந்து வைக்க போகிறோம். 10 டேஸ் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம 10 டேஸ் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இன்றைக்கி எடுத்துட்டோம். நல்லா க்ளீன் ஒயினாக இருக்குது பாருங்கள். அடியில் வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா படிஞ்சிருக்கு. நல்லா க்ளீன் ஒயினாக கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறோம். எவ்வளோ கேஸ் வருது பாருங்கள், அப்படி பொங்கி வருது. டென் டேஸ் வச்சுருந்தோம் இல்லையா பாட்டிலில், அதனால் நல்லா கேஸ் ஃபுல்லாக பொங்கி வருது. அப்படி மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். பேஷன் ஃப்ரூட் ஒயின் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.